जानकीकान्तस्मरणम्। नमः पार्वती पतये गोपिका जीवन स्मरणम्। सद्गुरुनाथ महाराज की बोला कुंडली कवरदा समस्त साधु मंडली की आंजनेय मूर्ति की कूजंतम राम रामेति मधुरम मधुराक्षरम आरुह्य कविता शाखां वंदे वाल्मीकि कोकिलम वाल्मीकेर्मुनिसिंहस्य कविता वनचारिणः श्रृण्वन् रामकथानाथं कोनयाति परां गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तः तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिं शकीकृतराक्षसम् रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम् वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितं अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतम् रामं भजे श्यामलम्। नमोस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। श्रीरामस्य कथाप्रसङ्गसमये वल्मीकजन्मास्वयं श्रीकृष्णामृतगानवर्षसमये वैयासकिस्सोऽभवत् श्रीपुण्यप्रदभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः स्कान्दे स्कन्दसमान एव सबभो योऽनन्तरामो यतिः। हरे रामेति कृष्णेति नाम सङ्कीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। ज्ञानवैराग्यसम्पूर्णं प्रेमभक्तिरसप्रदम् श्रीगुरुं तं मम प्रेष्ठं विठ्ठलदासं भजेऽहं। दक्षिणे पंढरीक्षेत्रे भक्तानुग्रहकारणात् प्रार्थितो जयकृष्णेन नाम संकीर्तनेन च आगतो विठ्ठलो देवः रघुमाया सह प्रभुः भक्तैः भागवतैः नित्यं सेवितः इष्टदायकः। ख्यातश्रीरामदूतः पवनतनुभवः पिङ्गलाक्षशिखावान् सीताशोकापहारी दशमुखविजयी लक्ष्मणः प्राणदाता आनीता भेषजाद्रेः लवणजलनिधेः लङ्घने दीक्षितो यः वीरश्रीमान् हनुमान् मम हृदि निवसन् कार्यसिद्धिं तनोतु। कुवलयदलनीलच्छायकायं प्रसन्नं करधृतशरचापं कञ्जपत्रायताक्षं जितनिशिचरवर्गं जन्मना सिद्धशीलं जनयतु मदभीष्टं जानकी भागधेयम्। उच्चस्ते गृहपञ्चके सुरगुरौ सेन्दौ नवम्यां तिथौ लग्ने कर्कटके पुनर्वसुयुते मेषङ्गते पूषणी निर्दग्धुं निखिलात् पलाशसमिदः मेध्यादयोध्यारणेः आविर्भूतम् अभूतपूर्वमपरम् யத்கிஞ்சிதேகம் மகதா। பகவானுடைய அனுகிரகத்தினால பகவத் குணம் கேட்குற பாக்கியம் உங்களுக்கு சொல்ற பாக்கியம் எனக்கு। பகவத் சங்கல்பம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே ஒரு அணு கூட நகராது அப்படின்னு தான் மகான்கள் எல்லாருமே சொல்றாரு. இன்னைக்கு ஒருத்தர் கதை கேட்கட்டும், இன்னாரு கதை சொல்லட்டும்,
இவன் சத்சங்கத்தில் இருக்கட்டும், நாலு நாமா சொல்லட்டும்னு பகவான் சங்கல்பம் பண்ணினா தான் நம்மளால் வந்து இங்கே உட்காரவே முடியும். இதுதான் சத்தியம். நான் கதை சொல்லணும்னு நினைச்சாலும் என்னால் கதை சொல்ல முடியாது, நீங்கள் கேட்கணும்னு நினைச்சாலும் நடக்காது. நம்ம பிரயத்னம் பண்ணலாமே தவிர அதை நடத்தி வைக்கிறது பகவானால் தான் முடியும். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு கதைக்கு வரணும்னு பிளான் பண்ணிட்டு வருவார், காரியம் ஏதாவது காரியம் வந்துடும், அதுலேருந்து வர முடியாமல் போயிடும். ஆனால் திடீர்னு இந்த பக்கமாக போகிறவா பார்த்தா அப்படியே வந்து உட்காந்து ரெண்டு மணி நேரம் பகவத்குணம் கேட்டுட்டு போவான். அது என்னென்னா, பகவான் சங்கல்பம் பண்ணுமா நீ கதை கேளு, கதை கேட்கணுன்ற அந்த ஒரு எண்ணத்தை பகவான் கொடுத்தா தான் உண்டு. அப்பேற்பட்டது உயர்ந்தது பகவத்குணம். கதை கதை கதைன்னா இதனுடைய அருமை யாரை கேட்டால் தெரியும்னா பரீட்சத்தை கேட்டால் தான் தெரியும். கங்காசாபம் அடைஞ்சு வந்து துடிக்கிறார் அவர். ஒரு மீனை ஜலத்துக்குள்ளே இருக்கிற மீனை தூக்கி கரையில் போட்டால் எப்படி இருக்கும், துடிக்குமோன்னு அது எப்படி, அதுக்கு இருக்க முடியாது, அதால் உயிர் போகிற மாதிரி ஆகிடும், உயிரும் போயிடும் அதுக்கு. அந்த மாதிரி எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி துடிக்கிறாராம் பரீட்சித்து. சுவாமி ஏழு நாள் தானே இருக்குது, அஞ்சு நாள் கதை சொல்லி முடிச்சிட்டேலே இன்னும் ரெண்டு நாள் தானே பாக்கி இருக்குது, கிருஷ்ண சரித்திரம் கேட்கணும் தானே நான் இங்கே கங்கா தீரத்துக்கு வந்தேன், தீ முடிஞ்சதே முடியறதே நீங்கள் சொல்லணும் சொல்லணும்னு அந்த அஞ்சு நாள் கதையக்கு அப்புறம் கெஞ்சரார் அவரை பார்த்து. அவளை கேட்டால் தான் தெரியும் கதையுடைய அம்மரிக்கும் என்னன்றது. விதுரர் சொல்லும்போது மைத்ரேயர்கிட்ட கேட்கும்போது, எக்கர்ண நாடியும் புருஷசேயாதா பவப்பிரதாம் கேகரதிம் சினத்தி, என்னன்னா இந்த நம்ம புனரபி மரணம் புனரபி ஜரணம் புனரபி ஜரணே ஜடரேசயம்னு மாற்றி 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 இந்த மனுஷனாக பிறக்கணும், திருப்பி அடுத்து என்னவா பிறக்க போகிறோம் யாருக்கும் தெரியாது, எத்தனை கல்ப கோட்டி காலமாக நாமளும் பிறந்துட்டே இருக்கோம், இப்படியே இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கோம். இது வந்து எங்கேயா போய் நிற்கணுமோன்னு, எங்கே நிற்கும், இப்படியே டெய்லி காத்தில் இருந்து காஃபி குடிக்கிறது, டிஃபன் சாப்பிட்றது, சம்பாதிக்கிறது, இப்படியே 80 வருஷம் வாழ்ந்துட்டு என்றைக்கோ ஒரு நாள் ஓலக்ஷ்மணான்னு போக போகிறோம், என்ன ஆக போகிறோம்னு கடைசி வரையும் தெரியல. இதுக்கு ஒரு முடிவு எங்கே வரும்னா பகவத்குணத்தில் தான் வரும். இந்த பகவத்குணம் கேட்க கேட்க என்ன ஆகும்னா, இதுக்கு ஆணி வேர் ஒன்று இருக்கான். எப்படி வந்து ஒரு ஒரு மரம் வந்து 100 அடிக்கு வியாபிச்சிருக்கிற ஒரு மரத்துக்கு தரையில் ஆணி வேர்னு ஒரு வேர் இருக்கும், அந்த வேரை போய் ஏதாவது பூச்சி கடிச்சிருக்குன்னா அப்பேற்பட்ட மரமே கீழே விழுந்து செத்து போயிடும். அந்த மாதிரி இந்த பகவத்குணம் என்ன பண்ணுன்னா, அந்த ஆணி வேரை போய் அதை போய் பிடுங்கி விட்டுருமா. அப்படி பிடுங்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இந்த சம்சார சாகரத்துக்குன்னு இந்த புண்ணிய பாபங்கள் இருக்கணும், அந்த புண்ணிய பாபத்தை அதை தடுத்து நிறுத்திடும் அப்படின்ற பகவத்குணத்துடைய பெருமை. இந்த ராமாவதாரத்தை வர்ணிக்காத கவிகளே கிடையாது. பாகவதத்திலேயே ராமாவதாரம் 2 அத்தியாயம் வர்ணிக்கிறார். என்னது கிருஷ்ணபரமா சொல்லக்கூடிய கிரந்தம், இதில் போய் ராமகரித்திரத்தை ஆரம்பிச்சிட்டாரே, மேலே நான் கிருஷ்ண கதையை கேட்கறதுக்கு தானே வந்திருக்கேன், இவர் பாட்டுக்கு ராமாயணம் ஆரம்பிச்சிட்டாரே, ராமாயணம் ஆரம்பிச்சா முடியாது அப்படின்னு பரீட்சித்து கவலைப்படுறார். அப்போ சுகாச்சாரியால் சொல்றார், அப்பா இந்த ராமாயணம் உனக்காக இல்லைடா எனக்காக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ராமாயணம் சொல்லாத அந்த கிரந்தம் பிரயோஜனப்படாது. ஸ்காந்தத்தில் சொல்லியிருக்கு, எல்லா எந்த புராணத்தில் நீங்கள் எடுத்தாலும் ராமரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. தம் நாகபால வசுபால கிரீட்ட துஷ்ட பாதாம்புஜம் ரகுபதிம் சரணம் பிரபத்தியன்னு பிரம்மனிஷ்டால் சொல்கிறார்.